ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சஹஸ்ரநாமம் சஹஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சஹஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சஹஸ்ரநாமம். கண்ணுக்கும் காதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு ஒருத்தர் கேட்டேன். இந்த மாதிரி சில பேர் பஞ்சு கேள்வியாக கேட்பாங்க. கண்ணுக்கும் காதுக்கும் எவ்வளோ வித்தியாசம், கண்ணு பார்க்கும் காது கேட்கும் அப்புறம் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு என்ன சொல்கிறேன். அந்த இதான் ஒருத்தர் கேட்குறார், மனைவிக்கும் அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம், இது என்ன கேள்வி இல்லையா? தோசை சாப்பிட்ற பொழுது வித்தியாசம் தெரியும், அது தோசை வேறு சாப்பிடணுமா தெரிஞ்சுக்கிறது. இன்னொரு தோசை வேணுமா அப்படின்னு கேட்டாங்களான் அம்மா, போதுமா அப்படின்னு கேட்டாங்களாம் மனைவி. ஆஹா, இவ்வளோ இருக்கா, தோசை எவ்வளோ கேட்குறதுலையே மனைவி அம்மா வித்தியாசம் தெரியறது பேஷ். அதே போல் கண்ணுக்கும் காதுக்கு எவ்வளோ வித்தியாசம், இவ்வளோ தான் வித்தியாசம், இவ்வளோதான் கண்ணுக்கும் காதுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. கண் முன்னாடி இருக்கிறதையும் சைடில் இருக்கிறது தான் பார்க்கும், கண்ணுக்கு பின்னாடி பார்க்க முடியாது. பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியாது நம்மளால், அதுக்காக கண்ணாடி. பின்னாடி இதை பார்க்கணும், ஒரு கண்ணாடி வச்சு கண்ணாடி ரிஃப்ளெக்ட் ஆக்கி அதை பார்க்கணும். அப்படி தானே வைக்கிறார் சலூன் கடையில், பெரிய கண்ணாடி வச்சு கண்ணாடி முன்னாடி வச்சு பின்னாடி எப்படி கட் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன். இது கண்ணுக்கு பின்னாடி போகிற திறமை கிடையாது, ஆனால் காதுக்கு ஒரு பெரிய திறமை இருக்குது. எந்த டைரக்ஷனில் பேசினாலும் காதில் கேட்டோம், முன்னாடி பேசினாலும் காதில் விழும், பின்னாடி பேசினாலும் காதில் விழும். யோ, பின்னாடி இருந்து எதையான்னு பேசாதேன்னு சொல்ல முடியாது, பேசினா காதில் விழுந்துருவேன். கண் பார்க்காது, காது 360 டிகிரிஸும் கேட்கும். அது காதுக்குள்ள பெருமைனா ஐயா, இந்த காதுக்குள்ள பெருமை என்ன பெரிய விஷயம், நாராயணனுக்கு அந்த மாதிரி பெரிய தன்மை இருக்குது. அது என்னென்னா, அவர் எப்படி வேணாலும் பார்த்து உக்காரலாம். புரியலையே, வீட்டில் முன்னோர்களை திதி பண்ணுவாங்க, தந்தை இழந்தவர், அவர் ஆண்டுதோறும் தன்னுடைய தந்தைக்கு திதி பண்ணுறார். நாம் பார்க்குறோம், அந்த தந்தைக்கு திதி பண்ணும்பொழுது அவர் தந்தை, தந்தையின் தந்தை, தந்தையின் தந்தையின் தந்தை, இந்த மூன்று பேரையும் ஒரு அந்தனருக்குள்ளே நீங்கள் தான் அந்த மூணு பேரும் அப்படின்னு அக்ஷதி போட்டு 3-in-1 ஒருத்தர் உட்காத்திச்சு சாதம் போடுறார். வெறும் பித்திருக்களுக்கு மட்டும் போடுறதில்லை, கூடவே தேவர்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்காக ஸ்ராத்தங்களிலே விஸ்வ தேவர்கள் என்று ஒரு தேவ பிரதிநிதியாக ஒருத்தர் போட்டுறாங்க. இது ரெண்டு இருந்தால் மட்டும் ஸ்ராத்தம் முடிஞ்சிடாது, பெரிய சிக்கல். நல்ல காரியம் நல்லா நடக்கணும்னா எப்போ பார்த்தாலும் பாதுகாக்கிற தேவதை பக்கத்தில் இருக்கணும். எல்லாருக்கும் பாதுகாவலன், காக்கும் மீளவினன் கண்ணபிரான்கிற திருமால் விஷ்ணு. ஆகையினால எல்லா வீட்லேயும் முன்னோருக்கு திதி பண்ணும்பொழுது தந்தை, தந்தையின் தந்தை, தந்தையின் தந்தையின் தந்தை என்று இவர்களுக்காக ஒரு அந்தனையும்,
விஸ்வேதேவர்கள் என்ற இருவர்களுக்காக ஒரு அந்தணனையும் அந்த சிராத்த திதியை நடத்தி கொடுப்பதற்காக பாதுகாப்போட விஷ்ணுவின் சார்பாக ஒரு அந்தணனையும் மூணு பேரும் உட்காச்சி சாதம் போடுவாங்க. ஐயா இதை பற்றி இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன்னா அதில் அந்த தேவர்கள் விஸ்வேதேவர்கள் சார்பில் உட்காந்துக்கிறதுனால கிழக்க பார்த்து உட்காரணும். தந்தை தந்தையின் தந்தை தந்தையின் தந்தை இவர்கள் சார்பில் உட்காந்து வைக்கிறோம் வடக்கை பார்த்து உட்காரும். விஷ்ணுவாக ஒருத்தர் உட்காந்துக்கி அவர் எங்கே பார்த்து வைக்கணும்னா அவர் எந்த பக்கம் வேணாலும் பார்க்கலாம். அவர் காது மாதிரி அவர் எந்த டைரக்ஷன்லையும் வேலை செய்வார். ஆயிரம் தெற்கை பார்த்து உக்காத்துக்கலாம், வடக்கை பார்த்து உக்காத்துக்கலாம், கிழக்கை பார்த்து உக்காத்து வைக்கலாம். அதனால தான் விஷ்ணு பள்ளி கொண்டிருக்காருங்க. நான் தெற்கை பார்த்து சுவாமி கோயில் தெற்கை பார்த்துருக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதே லங்கையை பார்த்துருக்காருப்பா, வீஷனை பார்த்துருக்காருப்பா, அதெல்லாம் தெற்கை பார்த்துருக்காரு அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்த சொல்கிறா இல்லை இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை பார்த்துருக்காரு தெற்கை பார்த்துருக்க இப்படிலாம் சொல்கிறாங்க. தெற்கை பார்த்துருக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டால் விஷ்ணு சர்வத்தோமுகம், விஷ்ணு எல்லா திசையும் பார்த்துருக்கோம். பெருமாள் கோயிலுக்கு கட்டுப்பாடு கிடையாது. அது கிழக்க பார்த்துருக்கும், மேற்க பார்த்துருக்கும், தெற்க பார்த்துருக்கும், வடக்க பார்த்துருக்கும். திருவேங்கடமுடியான் கிழக்க பார்த்துருக்கான். அதே வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் மேற்க பார்த்துருக்கார். அது மாதிரி அவருக்கு திசை நியமம் கிடையாது, சர்வத்தோமுகர். அதனால் எல்லா திசையிலையும் செயல்படுவார், எந்த திசையும் பார்த்துருப்பார், எந்த திசையிலும் சொன்னாலும் அவர் காதில் விடும். அதனால் அவரை சர்வத்தோமுகர் என்று சொல்கிறார். சான்ஸ்கிரிட்டில் ஒரு ஃப்ரேஸ் சர்வத்தோமுக விஞ்ஞானம், ஆல்ரவுண்ட் அறிவு இருந்தால் அவரை சர்வத்தோமுக விஞ்ஞானம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு துறையில் மட்டும் வல்லுநராக இருந்தால் வாழை வச்சுட்டு காரியம் ஆகாது, அவன் கழுத்தறப்பான். நீங்கள் சக்கரை டாக்டர் போனால் சுகர் டாக்டர், அவனுக்கு சுகர் போகணும், அவ்வளோ தான் அதை குறைக்கணும். அவன் சுகரை குறைச்சி விட்டானா மேலே ஆள் இப்படியே குங்குன்னு படுத்துட்டு இருந்தான் என்ன பண்ணுறது. அது அது என்ன சொல்கிறோம், ஹோலிஸ்டிக் அப்ரோச். இப்போ சொல்கிறாங்க எல்லா ஆங்கிள்லையும் பார்த்து வைத்தியம் பண்ணணும். எனக்கு ஒரே குறி 20 மேலே ரத்தம் சுகர் போகக்கூடாது, டெஸ்ட் பண்ணால் ஆயினால் மாத்திரை சாப்பிட்டு முறைச்சிட்டா அப்புறம் ஆசாமி அப்படி நோங்கன்னு உட்காண்டிருக்கார். அதுக்கும் சேர்த்து தான் வைத்தியம் பண்ணணும். அதுதான் இப்போ என்ன சொல்கிறோம், சர்வத்தோமுகமாக வைத்தியம் பண்ணணும். எந்த இஷ்யூ எடுத்தாலும் அதை ஆல்ரவுண்டாக பார்த்து எடுக்கணும். நாம் ஒரு ஆங்கிளையே தான் பார்க்குறோம் எல்லாத்தையும், ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி இல்லாமல் பார்க்க வல்லவர் திருமால், அதுதான் சர்வத்தோமுகர். ஆகினால் நம்ம திருவேங்கடமுடன் கிழக்கை மட்டும் பார்த்துருக்கா நினைக்காது. நீ பின்னாடி இருந்து கூவினாலும் தூரத்திலிருந்து கூவினாலும் அந்த குரலுக்கு எடுத்தபடி உதவுவான். அங்கே பின்னாடி நடக்கிறதையும் பார்க்க வல்லவன். ஆகினால் அவன் சர்வத்தோமுகன் என்று பெயரிட்டு வணங்குவார்கள் பெரியோர். அப்பா ஒரு விஷயம் புரிஞ்சுதா, இப்போது அவனுக்கு இந்த திசையில் இந்த இந்திரியங்களை வைத்து தான் இதை செய்யணும் கிடையாது. அதனால தான் சர்வத்தோமுகர் என்று அவனுக்கு தெரியணும். இந்த முகத்தில் முக்கியமானது கண்ணு தானே. அதனால் எல்லா திசையிலையும் கண் பார்வை செலுத்துவது நம்மால் இல்லாத அவனால் முடியும். பின்னாடியும் பார்ப்போம். அதனால் சர்வத்தோ நேத்திர இத்தியேஷகா, எங்கும் கண்ணை உடையவன் என்ற காரணத்தினால் சஹஸ்ர சீரிஷா புருஷகா சஹசிராட்ச சஹசிரபா. அது அடிக்கடி கேட்குறோம். கேட்டவுடனே நம்ம பகுத்தறிவாதி சண்டைக்கு வர்றார். ஏயா ஆயிரம் கண் ஆயிரம் தலைங்கிற நியாயமா? ஒரு தலைக்கு ரெண்டு கண் இருக்கணும். அப்போ சஹசிர சீர்ஷா புருஷகா திசஹசிராட்சகான்னு சொல்லுவோம். அதுவே தப்பு உங்கள் வேதத்துலேங்கிறார். இல்லையா சஹசிரம் நாங்கள் வெறும் ஆயிரம் சொல்லலையா, இன்ஃபினிட்டி அளவு கடந்துன்னு சொல்கிறோம். இன்ஃபினிட்டிக்கு ரெண்டாவது பேருக்குலாம் இன்ஃபினிட்டி தாயே வரும். அதனால் சகசிரம் என்பது இன்ஃபினிட்டிங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு. இன்ஃபினிட்டி தலைகள், இன்ஃபினிட்டி கண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே என்ன அர்த்தம், எல்லா இடத்துலையும் கண் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க வல்லவன். ஆக அப்பேற்பட்ட எல்லாத்தையும் பார்க்க வல்லவனான சர்வத்தோமுகன், சர்வத்தோ நேத்திரன் என்று திருவேங்கடமுடையானை வணங்கி வழிபட்டால் நம்ம எல்லா டைரக்ஷனும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய பிரபு. இப்படி எல்லா டைரக்ஷனையும் ப்ரொடெக்டன் கொடுப்பாம அப்படிங்கிறதுக்கு என்ன சுவாமி ஆதாரம்னு கேட்டான். அர்ஜுனன் மீது கர்ணன் பாணம் போடுறான் பாரத யுத்தம். கர்ணன் அர்ஜுனன் மீது பாணம் போடும்பொழுது
அவனுடைய அம்பராத்துணையில் ஒரு பாணம் சொல்கிறது, என்ன போடு என்ன போடு. அது யாருன்னா தக்ஷகனுடைய பிள்ளை. தக்ஷகனுடைய பிள்ளை எப்படியாவது அர்ஜுனனை பழிவாங்கணும்னு காத்திருந்தது. அவர் பாம்பு காண்டவனத்தை எரித்த பொழுது அர்ஜுனன் அந்த தக்ஷகனுடைய மனைவி ஒத்தியிருந்தார். பெரிய அரசியல்வாதி தலைவர்கள்லாம் ஒரு அஃபீஷியலாகவும் இருப்பாங்க, வேறு மனைவிகளும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மனைவி ஆகும். அவள் காண்டவனத்தில் இருந்தாள். அர்ஜுனன் காண்டவனத்தை எரித்த பொழுது அவளை தன் குட்டியை வீண்டு மேலே குதிக்க பார்த்தா. அப்போ கண்ணபிரான் சொன்னார், அர்ஜுனா அதை பாரு, அந்த காண்டவனத்தை முழுக்க எரிச்சித்திரதா அக்னி கிராமம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று விடாமல் எரிக்கிறோம்னு சொன்னமா இல்லையா, அதோ ஒன்று போகிறவர் வெளியில் அப்படின்னு காட்டி கொடுத்தார். உடனே ஒரு பாணம் போட்டான் அர்ஜுனன். அந்த தக்ஷகனுடைய மனைவி கழுத்தை போட்டால் அங்கேயே விழுந்து மாண்டு போயிடுச்சு. ஆனால் அந்த குட்டி மட்டும் எகிரி வெளில குச்சிரு தப்பிச்சிருச்சு. அர்ஜுனன் நோட் பண்ணலை, கண்ணபிரான் நோட் பண்ணிட்டார். அதான் கண்ணன் சர்வதோமுகன். அது அர்ஜுனனை எப்படியாவது பழி வாங்கணும்னு காத்துட்டுது. அப்போ என்ன பண்ணு, கூட்டணி வைக்கணும் இல்லையா, அர்ஜுனனுக்கு யார் எதிரியோ அவனோட சேரணும். கர்ணன்ட்டு போய் அந்த பாம்பு சொல்லித்து, நான் யுத்தத்தில் பானத்தில் வரேன், நீ பானம் போடச்சு என்னையும் வச்சு போட்டுடு. போட்டால் அவன் கர்ணன் அர்ஜுனுடைய கழுத்துக்கு நேராக குறி வச்சு போடு. போட்ட ஏன்னா அங்கே உள்ள அப்படியே கடிச்சுப்பிடுவேன், அவன் மாண்டு போயிடுவான், உனக்கு வெற்றி என் காரியம் ஆகிடும் பழி பார்த்துட்டு. ஓகே, அந்த வச்சிருக்கான் அந்த பாம்பு அஸ்திரத்தை. யுத்தம் நடக்கிறச்சி அதை எடுத்துட்டான் கர்ணன். பார்த்துன்னு இருக்கார் யார், பார்த்தா சார், எப்படா எடுப்பான்னு இவர் பார்த்துருக்கார், அர்ஜுனுக்கு தெரியாது அவன்கிட்ட அது இருக்குதுன்னு. இதுதான் பார்த்தா சார் தியாச்சு, அதையும் பார்த்துருக்கார், தமிழ் பார்த்தா சார். அப்படி பார்த்தார், அவன் பானத்தை கழுத்துக்கு நேரம் குறி வச்சுருக்கான், அவன் பானத்தை ரிலீஸ் பண்ணுறான். இப்போ அர்ஜுனன் எப்படி காப்பாற்ற முடியும், ஏன்னா அந்த பானத்தை அர்ஜுனன் எந்த பானம் போட்டும் கட் பண்ண முடியாது. எல்லாம் உள்ளே அசல் தக்ஷகனுடைய பிள்ளையே உட்காந்துருக்கு, அது இதுக்கெல்லாம் மேலே சூப்பர் ஹியூமன் பவர். அதனால் என்ன பண்ணார் பகவான், இந்த தான் தேரில் உட்காண்டிருந்தாரோ இல்லையோ, அந்த தேர் நகைக்கட்டில் ஓங்கி காலால் ஒரு உதவிட்டு அழுத்தினார். ஓரங்குளம் பூமிக்குள்ளே போயிடுத்து தேர். கழுத்துக்கு நேரம் குறி வச்சு பானம் வருது, இப்போ அர்ஜுனுடைய கழுத்து ஓரங்குளம் கீழே போயிடுச்சு. அதில் பானம் அர்ஜுனுடைய கழுத்தில் அடிபட முடியாது. உரங்குலம் நான் சொல்கிறது அர்ஜுனுடைய தலை வரைக்கும் கீழே போயிடுச்சு. அர்ஜுனன் மேலே கிரீடம் ஒன்று போட்டுருக்கான், அந்த கிரீடத்தை அடிச்சுது வந்து. கிரீடத்தை அடித்தா என்ன பண்ணுது, கிரீடத்தை கடித்து என்ன பண்ணும் பாம்பு, அந்த பாம்பு ஓடிச்சு. கர்ண மகாராஜா மறுபடியும் போடு, ஒரு பானம் ரெண்டாவது ரூபா போடுறதுலேயே விரதம் உண்டாகும். ஆனால் அர்ஜுன் பார்த்தா கிரீடம் போயிடுத்தேன், தலைக்கு வந்து தலைப்பாடு போயிடுத்துறாப்பா, தேர் இறக்கி விட்டுப்பாரு, நான் தூக்கி விடுறேன், என்ன பண்ணுறது இப்போது, தலைமண்டையில் கிரீடம் இல்லாமல் அந்தா ஒரு டர்பன் கட்டிக்கு ஒரு வெள்ளை துணி கொடுத்தார். இந்த துணி எங்கேருந்து கொண்டு வந்த கிருஷ்ணான்னு கேட்டான். ஏண்டா பாத சபையில் உன் மனைவிக்கு அத்தனை புடவை கொடுத்தவன் இந்த ஒரு வயிற்று உனக்கு வைக்க மாட்டேனா, இது மாதிரி உனக்கு ஆகவும் தெரியும் வச்சுருக்கேன்னு கொடுத்தான். அந்த டர்பனை கட்டிட்டு மேலே யுத்தத்தை தொடர்ந்தான். இப்போ சர்வதோமுகன் எல்லா டைரக்ஷனையும் பார்க்குற கிருஷ்ணன் இத்தனையும் பார்த்து பக்தர்களை காப்பாற்றுவான். அவன் தான் திருவேங்கடபுரனாக இருக்கான் அப்படின்னு சர்வதோ நேத்திரகித்தேஷகா சட்டே சர்வன் சதா பிரபு சர்வதோ முகநாமாசோ சிம்மபர்வதநாயகா என்று இப்படி எங்கும் பார்த்து நம்மை அறிவு எல்லா இடத்திலையும் முகமாக இருக்கக்கூடியவன் என்று திருவேங்கடபுரியானை உணர்ந்து ரசித்து இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள், நமக்கு எந்த டைரக்ஷன்லேருந்து ஆபத்து வராமல் காப்பாற்றுவான். சர்வதோ முகாய நமகா நமோ வெங்கடேசாய. சதா வெங்கடேஷம் ச.
स्मरामि स्मरामि हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ।